நியாயம் கிடைக்கல சார். மூஞ்சே தெரியலையா சார் என் புருஷனுக்கு? இப்ப அது கூட மறைச்சிட்டாங்களா சார்? மூஞ்சி ஃபுல்லா கவர் ஆச்சா, பார்க்கவே முடியாதா? எங்க வீட்டுக்கார நம்பிதான் எங்க ஃபேமிலியே ரன் ஆயிட்டு இருக்கு சார். நான் இப்ப கன்சீவா இருக்கேன் சார், 4 மாசம் கன்சீவா இருக்கேன். நான் இதுக்கப்புறம் எப்படி பொழைக்க முடியும் என் குழந்தைய வச்சுக்கிட்டு? பாம்பர மக்களுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டீங்களா? அந்த பொண்ணத்தை நான் எத்தனை நாள் வச்சிருக்க முடியும்? போய் கூட என் வீட்டுல அவனை போட்டு 1 மணி நேரம் இருக்க முடியாது சார். அந்த கம்பெனில இருந்து என்ன ரீசனுக்காக நான் அவங்க வராம இருக்காங்க? ஜெய்ஷலன்றவர் அவர் கம்பெனில தானே ஒர்க் பண்ணாரு, தப்பே நடந்திருக்கட்டும். அவங்க சார்பில் வந்து என்னன்னு கேட்டிருக்கலாம்ல, அது ஒரு உயிரோட மதிப்பு தானே. என் பேர் மஞ்சு, பிறந்தார் ஜெய்சீலனோட மனைவி. நான் அவரு கடந்த திங்கக்கிழமை அன்னைக்கு ஒரு விபத்தில் இதுவாயிட்டார். ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார் சார் அவரு, இந்துஜா லைலாங்க. அவங்களுக்கு பேஸ் போட்டு கொடுக்குற மாதிரி குரூப், அது வந்து 2 பார்ட்னர்ஷிப் இருக்காங்க, இந்துஜா லைலான் ஒன்று, இன்னொன்று வந்து கிரீன் டெக் செஷுரல் கன்ஸ்ட்ரக்ஷன் பேஸ் போடுறவங்க. இவங்களுக்கு அவர் கடந்த ஒரு 2 வருஷமாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். அது மழை அன்னைக்கு அவங்க ஒர்க் பண்ண வர சொன்னதுனால அவங்க வந்தாங்க. அன்னைக்கு எல்லாம் லீவ் தான் சொல்லியிருக்காங்க. அவங்க ஃபோன் பண்ணி வர சொன்னாங்க, கட்டாயப்படுத்தி தான் வர சொன்னாங்க. அதில் வந்தோடனே தான் அந்த திங்கக்கிழமை அந்த ஆக்சிடென்ட் ஆச்சு. அங்கே அன்னைக்கு தண்ணிக்குள்ளே போனவர் தான். அது 7 நாள் ஆச்சு, இன்னையோட 8வது நாள். நேற்று எடுத்தாங்க, நேற்று சாயந்தரம் 2:30 அளவில் எடுத்தாங்க. அந்த அழுகின நிலையில தான் எடுத்திருக்காங்க என் புருஷனை. அவங்க சைடில் அந்த கம்பெனி சைடில் யாருமே ஒரு அந்த ஹெல்ப்பர்லேருந்து எம்டி வரைக்கும் சிவகுமார் அந்த கம்பெனியோட எம்டியோட நேம் ஒருத்தர் கூட ஒரு கான்டாக்ட் பண்ணி இது என்ன ரீசன்னே தெரியல, அவங்க ஏன் பேசலன்னே தெரியல சார். இது வரைக்குமே எங்களுக்கு இதுதான் ஆச்சு, சரிம்மா தெரியாமல் ஆச்சு, இல்லை நாங்கள் வர சொன்னது தப்பு, ஏதாவது ரீசன் சொல்லணும்ல சார், ஒரு ரீசனும் சொல்லலை. இது வரைக்கும் நாங்கள் பார்க்கவே இல்லை. அந்த பொண்ணு ஏற்கனவே 7 நாள் தண்ணியில் கடந்த அழுகி கிடக்கு, அது இத்தனை போய் நான் வீட்டில் என்னத்த பண்ண முடியும் சார்? இதுக்கு மேலே வச்சுருந்து சொல்லுங்க. அந்த இடத்துல பில்டிங் கட்டலாமா? 50 அடி ஆழம் அதில் வந்து ப்ராசஸ் பண்ணலாமா? 60 அடி ஆழத்தில் ப்ராசஸ் பண்ணலாமான்னு தெரியல. எங்கள் வீட்டுக்கார நம்பி தான் எங்கள் ஃபேமிலியே ரன் ஆகிட்டு இருக்கு சார். இவர் அவங்க அப்பா வயசானவர், 68 வயசு ஆகுது. இவர் அவங்க தம்பி, இவனுக்கு ஃபுல்லாக தவறுங்க, ஃபுல்லாக ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு. இது உடம்பு ஃபுல்லாகவே ஆக்சிடெண்ட் தான், ஸ்கின்னில் தான் ஒட்ட வச்சுருக்காங்க. எங்கள் வீட்டுக்காரரு வேலை செஞ்சு தான் கும்பிட்டுத்து காப்பாற்றணும் தான் அந்த வேலையில் அவங்க ரொம்ப ப்ரெஷர் பண்ணி அந்த வேலையில் இருந்தார் சார். நான் இப்போ கன்சீவாக இருக்கேன் சார், 4 மாதம் கன்சீவாக இருக்கேன். நான் இதுக்கப்புறம் எப்படி பொழைக்க முடியும் என் குழந்தைய வச்சுக்கிட்டு? இவனும் வேலைக்கு போகல, 1.5 வருஷம் ஆச்சு சார் வேலைக்கு போகல, அவனால் போக முடியல. காலில் இப்போ சமீபத்தில் ஆக்சிடெண்ட் ஆகி போக முடியல. இவர் வயசானவர், எங்கள் மாமியார் இவரை விட ரொம்ப வயசானவர் இருப்பாங்க. என் குடும்பத்தை நான் எப்படி சார் காப்பாற்ற முடியும் சொல்லுங்களேன். யோசிச்சு வறுமையில் இருக்கிறவங்களும் இவ்வளோ கொடாஞ்சா நாங்கள் என்ன சார் பண்ண முடியும் சொல்லுங்களேன். ஒரு இவர் எல்லாமே அவர் தெரிஞ்சவங்க, ஒரு அதிகாரி எங்களுக்கு தெரிஞ்சவங்க, அந்த தான் சப்போர்ட் பண்ணுவீங்களா? பாம்பர மக்களுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டீங்களா? அந்த பொண்ணத்தை நான் எத்தனை நாள் வச்சுருக்க முடியும்? போய் கூட என் வீட்டில் அவனை போட்டு 1 மணி நேரம் இருக்க முடியாது சார். நான் தேத்து போச்சேன் சார். நான் இன்னும் 2 நாளாக இங்கே ராயப்பேட்டை ஹாஸ்பிட்டலில் தான் சார் இருக்கேன். 2 நாளாக சார் அதுதான் சார், சண்டே கால் ஒரு 8:30 மேலே பாஸ்கர்ன்றவர் ஃபோன் பண்ணாங்க சார். அன்னைக்கு சண்டேவே அறிவிச்சிட்டாங்க என்னென்ன, கவர்மெண்ட் ஹாலிடே தனியாருக்கு, கவர்மெண்ட்டுக்கு கூட இல்லை, தனியார் பிரைவேட்டுக்கு சுரங்கங்கள் எல்லாம் பொது விடுமுறை விட்டு சுரங்கங்கள்லாம் கூட மூட சொல்லிட்டாங்க. எங்கேயுமே யாரும் போகக்கூடாது, வெளியே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. க்ரீன் டெக்குக்கு வந்து பில் பெண்டிங் இருக்கு போல், 2.5 கோடி கிட்ட பெண்டிங் இருக்கு. இது ஃபினிஷ் பண்ணணும், தண்ணி நிறைஞ்சிச்சுன்னா அது எதுனா இதுவாகிடும் அப்படின்னு நான் போயிட்டு வரமான்ட்டு வந்தார் சார். வந்துட்டு எனக்கு ஒரு அங்கே தான் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன் தண்ணி எடுக்கிறேன்னு சொல்லிட்டு அப்புறம் 6:30 ஃபோன் பண்ணார். நான் இரு முடிஞ்சிச்சுமா, நான் வந்துட்டு இருக்கேன், வரப்போகிறேன், கிளம்பு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். அங்கே தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து வெளியே நின்றுட்டு தர உள்ள தெரியல.
அப்புறமா ஒரு ரெண்டாவது வாட்டி கால் பண்ணார். கால் பண்ணும் போது தான் கண்டெய்னர், ஆனால் கண்டெய்னர்ல தான் எனக்கு பேசியிருக்கு, கண்டெய்னருக்கு சவுண்ட் வந்துச்சு சார் எனக்கு. அப்புறம் சிக்னல் கட் ஆயிடுச்சு. சிக்னல் கட் ஆனதுமே நான் என்ன பண்ணிட்டேன், சரி மழை நல்லா கண்டெய்னர் இல்லை நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் வீட்டு வேலை செய்ய போயிட்டேன் சார். அதுக்கப்புறம் ஒரு பத்து நிமிஷம் ஒரு 7:30 மேலே தான் எனக்கு வந்து கீழ் வீட்டில் இன்ஃபார்ம் பண்ணாங்க, இந்த மாதிரி அந்த கேஸ் ஆஃபீஸ்லேருந்து இந்திக்கார பிள்ளைய வீண்டானுங்களா பள்ளத்தில் அப்படின்னு சொல்லி. தண்ணி வந்து போயிட்டுருக்கு, தண்ணி அவ்வளோவா இல்லை, மழை பெஞ்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் தான் அந்த இடங்கள்லாம் ஊறி அந்த இதெல்லாம் விழ ஆரம்பிச்சிருக்கு. ஆனால் அப்போ என் புருஷன் இறங்கி அவங்க ஏதாவது முடிவு எடுத்திருந்தாங்கன்னா காப்பாற்றிருக்கலாம் சார். அதுக்கப்புறம் 7 நாள் ஆச்சு அதில் இருக்கிற தண்ணி, அது எந்த அளவுக்கு அவங்க பேஸ் கீழே இறக்கியிருந்தா அதுக்கு மேலே அவ்வளோ படி ஆழம், அந்த ஆழம் பார்த்தீங்களா நீங்கள், 50 அடி கூட கிடையாது, அதுக்கு மேலேயே இருக்கும், அது ப்ளஸ்ஸாக தான் இருக்கும், அது 50க்கு ப்ளஸ்ஸாக தான் இருக்கும். அந்த அடியில் என் புருஷன் விழுந்து 50 அடி கிட்டே இருக்கும், அதில் விழுந்து 7 நாளுக்கு அப்புறம் எடுத்து கொடுத்தாங்க. அதையும் நான் வீட்டுக்கு எடுத்துன்னு போக முடியாத நிலைமையில் உட்காந்துருக்கிறேன். இந்த கொடுமை யாருக்காவது நடக்கலாமா? கம்பெனி ஓரஸ் ஏன் அவங்க என்கிட்ட பேச மாட்டாங்க, என்கிட்ட சொல்ல மாட்டாங்க, ஏன் பேச மாட்டாங்க? அவங்க கம்பெனியில தானே அவர் வேலை செஞ்சாரு, எல்லா ப்ரூஃபும் காட்டுறோம், எல்லா ஐடி ப்ரூஃப் எல்லாம் காட்டணும், அங்க ஒர்க் பண்றாருன்னு தான் சொல்றோம், எல்லாமே தான் சொல்றோம். ஏன் நீங்க வந்து அவர் வந்து வந்து பேச மாட்டாங்க? அவங்க சார்பில் ஒரு மேனேஜரோ ஒரு எம்பியோ ஹெச்ஆரோ யாரும் ஏன் பேசல? இந்த பாருங்க இதெல்லாம் ஃபர்ஸ்ட் டேவே நாங்கள் கொடுத்துட்டோம், ஃபஸ்ட்டு டேவே கொடுத்தாச்சு, நம்ம கம்பெனி வேறு வெளியே வந்துருச்சு, நம்ம வந்து ஏதாவது பேசலாமே, அவர் ஆறுதல் சொல்லலாமே, நீ ஏன் பேச வரமாட்றாங்க? அதுதான் சார் இப்போ எனக்கு ஒரு நியாயம் கிடைக்கணும். இவங்க என் குடும்பத்தை நான் எப்படி ரன் பண்ண முடியும் இதுக்கப்புறம்? அவர் தான் சம்பாதிக்கிறவர், அவர் தான் குடும்பத்தை பார்த்துக்கிட்டவர், அவர் இல்லைன்னா என் குடும்பம் தனியாக நிற்கும், நயான்னு நிற்கிறேன், என் பிள்ளை நிற்குது, எங்களுக்கு ஒரு சொல்யூஷன் சொல்லணும். நான் இது முதலமைச்சருக்கு ஒரு வேண்டுகோளாக விடுக்கிறேன். நான் அந்த கம்பெனிலேருந்து என்ன ரீசனுக்காக நான் அவங்க வராமல் இருக்காங்க, ஜெய்சலன்றவர் அவர் கம்பெனியில் தானே ஒர்க் பண்ணார், தப்பே நடந்திருக்கட்டும், அவங்க சார்பில் வந்து என்னன்னு கேட்டிருக்கலாம்ல, அது ஒரு உயிரோட மதிப்பு தானே சொல்லுங்கள். என் புருஷனை நான் இன்னைக்கு வீட்டுக்கு கொண்டு போகணும், எனக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன் சொல்லுங்கள், இதுதான் என்னோடய கோரிக்கை. அவங்க வரலன்னா நாங்க இங்க இருந்து போக மாட்டோம் சார். 2 நாளா யார் சார் ஒரு அலுன்னு பணத்தை வச்சு 2 நாளா கஷ்டப்பட்டுங்கிறோம் சார், எங்களால உட்கார முடியல, எனக்கு நியாயம் கிடைக்கல சார், மூஞ்சியே தெரியலையா சார் என் புருஷனுக்கு? இப்ப அது கூட மறைச்சிட்டாங்களா சார், மூஞ்சி ஃபுல்லா கவர் ஆச்சா, பார்க்கவே முடியாதா? நாங்கள் வர அவங்கள வர சொல்ல சொன்னால் காவல்துறை வந்து கன்வின்ஸ் பண்ணுது, என்ன ரீசன்னால கன்வின்ஸ் பண்ணுதுன்னு தெரியல. கம்பெனி அவங்கள எப்படி சார் ட்ராக் பண்ண முடியாமல் இருக்கோ? நான் சொல்கிறேன், அவங்க சிங்கப்பூர், சிவகுமார் அவர் சிங்கப்பூரில் வசிக்கிறாருன்னு எல்லாமே நான் சொல்லிட்டேன், ஆனால் அவங்கள ரீச் பண்ண முடியலன்னு சொல்கிறாங்க. எப்படி எந்த ரீசன், டெக்னாலஜி எவ்வளோ வளர்ந்துருக்கு நம்மளுக்கு, ஆனால் அவரை எப்படி ரீச் பண்ண முடியல? ஹெட் ஆஃபீஸு அட்ரஸ் அதுலேயே இருக்குது, அண்ணா நகர் ஹெட் ஆஃபீஸு இங்கேயே தான் இருக்குது சென்னையில், ஆனால் அவங்கள எப்படி அவங்களால மீட் பண்ண முடியல, அவங்கள காண்டாக்ட் பண்ண முடியல.